ஹாய் திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து உங்கள் ஸ்கின்னை மாய்ச்சராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே மாய்ச்சரைசராக எப்படி வச்சுக்கிறதுனு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஸ்கின் மாய்ச்சரைசர்ஸ் ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிவியில் வந்துட்டு நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன் வந்து நம்ம மாய்ச்சரைசராக வச்சுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேண்டமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின் வந்து மாய்ச்சரைசராக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமே வந்துட்டு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிறனால ரொம்ப வந்து இந்த ஒயிட் ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னோட அந்த சாஃப்ட்னஸ் அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது, அப்புறம் அந்த ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம தோல் ஹார்டாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே மோசமாயிரும். ஸோ நாளடைவில் ஒரு மாதிரி சுருக்கம் சீக்கிரமே விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரதுக்கு கண்டிப்பாக மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் எந்த மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.